फर्स्ट डेलिशियस फूड्स இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா பஞ்சாபி ஸ்டைல்ல அச்சாரி தாகி பிந்தி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் வெங்கடக்காயை நீட்ட நீட்டமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதல வந்து 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்க பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இல்ல வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரக தூள், 1 ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதும் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா பீட் ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது காய் தாளிக்கும் போது இது சேர்க்கணும். இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். ஒரு pan எடுத்துக்கலாம். அதல ஒரு 4 ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வழுவழுப்புலாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது தனியா எடுத்து பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். அதே panல 2 டேபிள்ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதே போல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் பொடியா நறுக்கி அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை எடுத்து ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசமெல்லாம் போகணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காவை எடுத்து அதில் போட்டு பிரட்டி விட்டுலாம். ஒரு 2 மினிட்ஸில் இதுவும் ரெடி ஆயிரும். கிளறி விட்டுக்கோங்க நல்லா. நம்ம கிளறி விட்டாச்சு. பாருங்கள் நம்மளோட அச்சாரி பாகி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. கடுகு எண்ணெய், கருசீரகம், குட்டி குட்டியாக நறுக்கி போட்ட இஞ்சி, நம்ம ஒவ்வொரு தடவை கடிக்கும் போதும் வந்து அதெல்லாம் படுது. அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thank you.